அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் யார்? 18வது மக்களவைத் தேர்தலின் முடிவு நாளை வெளிவர உள்ளது. மிக அதிக நாட்களாக இந்தியாவிலேயே எமர்ஜென்சி பீரியடுக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் நடைபெற்ற தேர்தல் இது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி மத்தியில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது தெரிந்துவிடும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும், அதிமுக கூட்டணி ஒரு இடத்தில் வெற்றி பெறுவது அதிகம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. உண்மை நிலவரத்தை கூற வேண்டும் என்றால் தமிழகத்தில் எதிர்க்கட்சியான அதிமுக 2வது இடத்தை பிடிப்பதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டி உள்ளது. பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 2வது இடத்தை பெறுகின்றன. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர், நாங்கள்தான் உண்மையான எதிர்க்கட்சி, அதிமுக எதிர்க்கட்சி இல்லை என கூறி வந்தார். அதற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்புகளை பலர் ஏற்க மறுத்து வந்தாலும் கூட நாளை இதற்கான முடிவு தெரிந்துவிடும். இது ஒருபுறம் இருக்க, அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் தலை தூக்க தொடங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அதிமுகவின் தலைமை பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் நிலை பெற்று இருப்பாரா என்பது கேள்விக்குறியே மிஞ்சுகிறது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தவறுதலான வழிகாட்டுதல் மற்றும் வியூகத்தால் தான் அதிமுகவினுடைய படுதோல்விக்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. உண்மையை கூற வேண்டும் என்றால் அதிமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது கூட்டணி சரியாக அமையாததே என்று கூறலாம். கூட்டணி அமைக்க தவறியதன் விளைவே தற்பொழுது அதிமுகவினுடைய வீழ்ச்சி என்று கூறப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டால் நமது தலைமையில் பல கட்சிகள் ஒன்று கூடும் என கருதினார். பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவை ஏதாவது ஒன்று நம்மோடு வந்து சேர்ந்துவிடும் என்ற எண்ணத்தில்தான் புதிய தலைமையை உருவாக்கினார். ஆனால் அவரது கணிப்புகள் அனைத்துமே பொய்யாகிவிட்டன. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை கூட உடைத்து தனது தலைமையிலான கூட்டணிக்கு அவரால் கொண்டு வர முடியவில்லை. இதில் மேலும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியில் இருந்த தமிமின் அன்சாரி கூட திமுக கூட்டணிக்கு சென்று விட்டார். இது அதிமுகவிற்கு பேரிடியாக காணப்பட்டது. அதிமுக கூட்டணியில் சொல்லிக்கொள்ளும் கட்சியாக இருந்தது தேமுதிக மட்டுமே. புதிய தமிழகம் கட்சிக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்கு உள்ளது. எஸ்டிபிஐ கட்சி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிய கட்சி இல்லை. இந்த கட்சிகளோடு கூட்டணி அமைத்து மிக பெரிய வெற்றியை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பெற முடியாது என்பது அவருக்கும் தெரியும். ஆனால் அவரது துரதிர்ஷ்டம், எந்த கட்சியும் அவரோடு கூட்டணி சேர வரவில்லை. தேர்தல் முடிவுக்கு பின்பு அதிமுகவினுடைய வீழ்ச்சி தொடங்கிவிடும் என்று கூறுகிறார்கள் பல கருத்து கணிப்பாளர்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய நிலை இப்பொழுதே அப்படித்தான் உள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. வரும் ஜூன் மாதம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தோல்வியை வைத்து பொதுச் செயலாளர் பதவியை பெறுவதற்கு பலர் முயற்சிப்பார்கள் என்றும் கூறப்பட்டு வந்தது. குறிப்பாக செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி போன்றோர்கள் இதற்காக காய் நகர்த்தி வருகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் செங்கோட்டையன் அதிமுகவின் தலைவர் எடப்பாடியே என கூறி அவர் ஒதுங்கிவிட்டார். இதேபோன்று எஸ்பி வேலுமணி அவர்களும் கூட அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியே என்று கூறிவிட்டார். தற்பொழுதைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வெளியேற்ற முடியாது என்பதே உண்மை. பலர் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிவிட்டு ஓபிஎஸ்,
டிடிவி தினகரன் அல்லது சசிகலா போன்றோர்களில் ஒருவர் பொது செயலாளராக வந்து விடுவார்கள் என்று கூறிக்கொண்டுள்ளார்கள். இதற்கான வாய்ப்பு மிக குறைவே என்று சொல்லலாம். தற்பொழுதைய நிலவரத்தின்படி